வணக்கம். ஸ்டாக் வெஸ்டிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 8 மார்ச் 2024 இருக்கும் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்குறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி வீடியோ நான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த பேஜை நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் எபிசோட் 18 இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன் இன்றைக்கி நம்ம ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்கோம், அப்படி என்ன இன்றைக்கி நடந்திருக்கு, அது எப்படி மொமெண்டமாக இருந்திருக்கு, இதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, இதை பற்றியெல்லாம் நம்ம சார்ட்டில் போய் இப்போ டைரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணலாம். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டே சார்ட்டில் இருக்கேன், tradingview.com இருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன் ஏற்கனவே. எப்படி நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன்லேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு சப்போர்ட் லைன், இப்போதைக்கு இது சப்போர்ட் லைன். இந்த லைனை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அர்லியர் ஒரு காலத்தில் இது வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக இருந்துச்சு, இந்த லைனை உடைக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா இது போன ஆகஸ்ட்டில் இது உடச்சி மேலே வந்து ஹை லெவல் போச்சு, 260 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணிச்சு, அதால் முடியாமல் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்தது. என்றைக்கு இது வந்துச்சோ அகெயின் பழையபடி ரெசிஸ்டண்ட்டாகவே மாறிடுச்சு, அதால் முடியாமல் திரும்பவும் இங்கே பாருங்கள் ட்ரை பண்ணிச்சு, முடியல. திரும்ப ட்ரை பண்ணிச்சு, ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது எது வரைக்கும், ஜனவரி வரைக்கும், சரிங்களா. ஆகஸ்ட்டில் இருந்துட்டு செப்டம்பர் ஒரு மாதம் தான் மேலே இருந்துச்சு, அக்டோபர் கீழே வந்துருச்சு. அக்டோபர்லேருந்து இந்த ஜனவரி வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி, 4 மந்த்ஸாக இதால் இந்த 250 தாண்ட முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லைன் இது லெவல், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் கடைசியாக முயற்சி பண்ணி இந்த ஸ்டாக் இந்த லெவலை உடைச்சது, உடைச்சி மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, சரிங்களா. ஜனவரி ஃபுல்லாக மேலே ட்ரேட் ஆச்சு. ஜனவரி 30th அப்புறம் ஃபெப்ரவரி மாதம் ஃபுல்லாக இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. அது மாதிரி என்னென்னா இதை சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. இங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, ஜனவரிக்கு அப்புறம் இது சப்போர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எவ்வளோ வாட்டி கீழே வந்தாலும் பையர்ஸ் இதுக்கு மேலே கீழே விடுறதுக்கு தயார் இல்லை, அவங்க பிடிச்சி மேலே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. செல்லர்ஸோட ஆதிக்கம் இது வரைக்கும் தான் இருக்குது, இந்த லைனுக்கு மேலே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சைட்வேஸாக இருக்குது மார்க்கெட், சரிங்களா. இது வந்து சைட்வேஸாக இருக்குது, இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம், மார்க்கெட் இதுக்குள்ள தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சரியா. பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ஹை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ லைன் வருது பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் மாதிரி. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹை லோஸ், சரிங்களா, ஹை லோஸ் ஹையர் லோஸை செட் பண்ணி போது ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் போனது இது பிரேக் அவுட் ஆகி கீழே பிரேக் டவுன் ஆகி ஃபெப்ரவரி மாதம் கீழே வந்துட்டு இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்துச்சு. பட் நம்ம ஏன் இன்றைக்கி இந்த ஸ்டாக் எடுத்துருக்கோம்னா, 7th மார்ச் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், 7th மார்ச் அன்னைக்கு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இது வந்து இந்த எல்லோ லைன், இந்த லைன் கிட்டக்க இருக்குது. இந்த வாட்டி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, கேண்டில் பெருசாக இருக்குது, இது உடச்சிட்டு மேலே போச்சுன்னா ஈஸியாக 239 டார்கெட்டை அசால்ட்டாக தட்டும். உங்களுக்கு இது 8 ரூபா 9 ரூபா தான் கணக்கு வரும், 3-4% தான் கிடைக்கும், அது ஒரு நாள்லே அச்சீவ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டர் டார்கெட், இது ஒரு பெரிய டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். பட் ஆனால் அந்த 248 வந்து இதை டச் பண்ணால் தான் இது டச் ஆகும். இந்த 239 என்றைக்கு கிராஸ் ஆகுதோ ஈஸியாக 248 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான், இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரணும், இந்த ஆரஞ்சுக்கு மேலே வந்தால் தான் இது உடைக்கும், சரிங்களா. இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த 2 டார்கெட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஆனால் என்னோடய கெஸ் என்னென்னா, இதால் இங்கே லைட்டாக தான் உடைச்சதுன்னா இந்த ஆரஞ்சு வந்து உடைச்சாலுமே திரும்ப இது கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஐ மீன் இப்படி இங்கே பாருங்கள், இப்படி இது மாதிரியே போயிட்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ஒரு பை அண்ட் அக்யூமுலேட் ஜோனாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங்க கீழே வந்தால் கூட வாங்குங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு, இதால் முடியலன்னா திரும்ப கீழே தான் வரும். ஸோ இங்கே எங்கே வேணால் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம், ரைட்டா. இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா நாளைக்கு ஒரே நாளில் கூட அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து இது நல்ல அமௌண்ட்டு, 215-239 கிட்டத்தட்ட மோர் தென் 10% உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதனால தான் நான் இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பட் இது உங்களுக்கு பை அண்ட் அக்யூமுலேட் ஜோனாக இருக்கும், இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை க்ரியேட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அதனால் கவலைப்பட வேணாம். இதையும் உடச்சி கீழே வந்துச்சுனாலும்
இதை லைட்டாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா லாங்கர் டேர்முக்கு சொல்கிறேன், ஷார்ட்டர் டேர்முக்கு இதான் கரெக்டான லெவல்ஸு. ஃபண்டமெண்டலி இது ஒரு நல்ல கம்பெனி தான் ஃபினோலெக்ஸ் பைப்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அது வந்து கன்சூமர் ப்ராடக்ட். எப்பயுமே வந்து கன்சூமர் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீடு கட்டணுன்னாலும் எதுக்குமே பைப்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக இருந்தாலும் பைப்பு உங்களுக்கு தேவைப்படும், பிளாஸ்டிக் பைப்ஸ், பிவிசி பைப்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் லீடர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரால் பைப் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபினோலெக்ஸ் பைப் தான். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் பெரிய கம்பெனிஸ். அது ஒரு பிரின்ஸ் பைப் இருக்காங்க, ரெண்டு மூணு பைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபினோலெக்ஸ் வந்து ஒரு டாப் டூ கம்பெனி தான், பெரிய கம்பெனி தான். அதனால் வந்து லாங்கர் டேர்முக்குமே இது ஒரு நல்ல கம்பெனி தான். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா கூட கீழே இறங்கினா கூட பை ஆன் டிப்ஸ்ன்ற கணக்கில் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அதனால் இது ஒரு நல்ல கம்பெனி தான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாக் நானுமே வச்சுருக்கேன் பர்சனலாக. என்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குது, கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது வந்து நெகட்டிவ்லலாம் எனக்கு இல்லை. எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணுன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி என் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டே சொல்லிடுறேன். மொபைலில் ஃபினோலெக்ஸ் பைப், ஃபின் பைப் இன்றைக்கு டேட்டுக்கு 29.21% எனக்கு ரிட்டர்ன்ஸ். ஓகே, 29-30 இதுக்கு ஆக்சுவலாக வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி தான் சொன்ன அந்த லெவல் ஹைட்டாக இருக்க போகிற ஒரு 35% கிட்ட இருந்தது, ஒரு 30% கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டில் இதான் இருக்குது இந்த ஸ்டாக். நான் இதெல்லாம் விற்க போகிறதே கிடையாது, இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நான் வச்சுருப்பேன். அதனால் நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான், லாங் டேர்முக்கு தான் இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி டேட்டுக்கு என்ன சலசலப்புனா நடக்கலாம், பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவங்கெல்லாம் வந்து விலைவாசி ஏறுது, இன்ஃப்ளேஷன் ஏறுது, பைப் விலை ஏறும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். ஸோ இவங்களுக்கான டிமாண்ட் நிறையா இருக்கும், ஃப்யூச்சருக்கு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு. பட் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இமீடியேட்டாக போட்டு பண்ணணுன்னா இந்த லெவல்ஸ் தான் நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரும் ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யோசித்து இப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம். இதுக்கான ஒரு லேர்னிங்க்கு தான் இந்த சார்ட் அனலைசிஸ் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதான் ப்ரைஸ் லெவல்ஸ். இதெல்லாம் நம்ம கன்சால்டேட் பண்ணி நம்ம வீடியோவில் கொடுக்கலாம். என்னோடய பார்வையில் இதுதான் என்னுடைய அனாலிசிஸ். நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்த ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 215-227 உங்களுக்கு அருமையான பை ஜோன். 215 தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இது மூணு டார்கெட்டு. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, தேவை உள்ள கம்பெனி, மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் டெவலப் ஆகாத இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அப்படினால லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஃபார் த ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் தான் டார்கெட் உங்களுக்கு. அவ்வளோதான் நம்ம ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது, இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணுடன் இடத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.